வந்து கருஞ்சீரகம், அதே சம அளவு வெந்தயம், அதற்கப்புறம் கருவேப்பிலை, கருஞ்சீரக எண்ணெய் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும், அதற்கு தேவையான ரொம்ப பொடியாக அரைத்து கொள்ள வேண்டாம், பவுடர் போல் அரைத்து கொள்ளாமல் நரைமுடி கருமையாக மாறுவதற்கான தீர்வு இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கிறது. இவற்றை இதுபோல் சூடுபடுத்துங்கள். 7 நாட்களுக்கு ஒரு முறை இவற்றை சூரிய வெயிலில் வைத்து இதை தொடர்ந்து குழந்தைக்கு கருஞ்சீரகத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என சிறிதளவு மட்டும் இவற்றை வானொலியில் போட்டு நன்றாக ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது. நான் உங்கள் தவம். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்றுவோம். நாம் இன்று கருஞ்சீரகத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். இதற்கு முன்பு கருஞ்சீரகத்தை பற்றி 2 வீடியோக்கள் நமது சேனலில் வெளியிட்டிருக்கிறேன். இது கருஞ்சீரகத்தை பற்றியான 3வது வீடியோ. ஏன் அதிகமாக நாம் கருஞ்சீரகத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால், மிக மருத்துவ குணம் உடையதாக கருஞ்சீரகம் இருந்து வந்திருக்கிறது 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே. அந்த கருஞ்சீரகத்தில் இன்று நரைமுடியை எவ்வாறு கருமையாக மாற்ற முடியும், முடி உதிர்வை எவ்வாறு குறைக்க முடியும், அவற்றுக்கு நாம் கருஞ்சீரகத்தை எவ்வாறு பயன்படுத்தப் போகிறோம் என்பதான பதிவுதான். கருஞ்சீரக எண்ணெய் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும், அதற்கு தேவையான பொருள் என்ன, செய்முறை இவற்றையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். அவற்றை தொடர்ந்து இந்த கருஞ்சீரகத்தை குழந்தைக்கு எவ்வாறு பயன்படுத்தி குழந்தையினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் அதிகப்படுத்துகிறோம். ஏனென்றால் பிறந்த குழந்தையிலிருந்து 1 வயது வரை அதிகமான சின்ன சின்ன வியாதிகள் வரும், அவற்றுக்கான குழந்தைகளுக்கான எதிர்ப்பு சக்தியை இந்த கருஞ்சீரகத்தின் மூலம், எந்த முறையின் மூலம் அவற்றை குழந்தைகளுக்கான எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப் போகின்றது என்பதை பற்றியான 2 பதிவுகள் தான். தொடர்ந்து பாருங்கள். ஏனென்றால் கண்டிப்பாக இந்த கருஞ்சீரகத்தில் நைசலோன், தைமோகுவினேன் அப்படின்ற 2 அமினோமிலங்கள் அதிகமாக இருக்கிறது. மேலும் நமது முடி கருமையாக இருப்பதற்கு மெலனின் அப்படின்ற ஒரு சுரப்பி தேவை. அவற்றை இந்த கருஞ்சீரகம் ஊக்குவித்து அதிகமாக இந்த மெலனின் சுரப்பியை சுரக்க வைத்து நமது முடிகளை கருமையாக்குகிறது. எனவே முடி உதிர்வுக்கான தீர்வு, முடி நரைமுடி கருமையாக மாறுவதற்கான தீர்வு இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கிறது. அவற்றுக்கான செய்முறையை தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். கருஞ்சீரகம், அதே சம அளவு வெந்தயம், அதற்கப்புறம் கருவேப்பிலை. இந்த கருஞ்சீரகத்தோடு ஏன் வெந்தயத்தை எடுக்கிறோம் என்றால், கருஞ்சீரகம் என்பது ஒரு உஷ்ணகாரி செரிமானகாரி. மருத்துவ சித்தர்கள் சொல்லுவது உஷ்ணகாரி என்றால், இந்த கருஞ்சீரகம் அதிகமாக நாம் சேர்த்து கொள்ளும் போது உஷ்ணம் அதிகமாகும் உடம்பில். அதற்காகத்தான் அவற்றை குளிர்விப்பதற்காக வெந்தயம் மிக குளிர்ச்சியானது, அதற்காகத்தான் வெந்தயம் சேர்க்கிறோம். பிறகு இந்த முடி வளர்ச்சிக்கு மிக, ஏனென்றால் இந்த கருஞ்சீரக எண்ணெயை முடி நரைமுடியை போக்குவதற்கும் முடி உதிர்வுக்கும் ஒரு தீர்வாகத்தான் இந்த கருஞ்சீரக எண்ணெயை நாம் பயன்படுத்தப் போகிறோம். அதற்காக நாம் கருவேப்பிலை, உங்களுக்கே தெரியும் கருவேப்பிலை முடி உதிர்வை தவிர்க்கும், நரைமுடியை கருமையாக்கும், அதற்காகத்தான் இந்த கருவேப்பிலையை சேர்த்திருக்கிறோம். இந்த கருஞ்சீரகத்தில் பார்த்தீர்கள் என்றால் நைசலோன், தைமோகுவினேன், அமினோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின், பீட்டா கரோட்டின், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், இவ்வளவு சத்துக்கள் இவற்றில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் அதுவும் இருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் வெந்தயத்தில் சுண்ணாம்பு சத்து, மக்னீசியம் சத்து, மணிச்சத்து, இரும்பு சத்து, தாமிரச்சத்து, கந்தகச்சத்து, இவை 2 கருவேப்பிலையிலையும் வெந்தயத்திலையும் இருக்கிறது. எனவே தான் இவற்றை சேர்த்திருக்கிறோம். இவை மூன்றையும் சேர்த்து நாம் மிக்சியில் அரைத்து கொள்ள வேண்டும். இவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் இவற்றை எடுத்துக்கொண்டு மிக்சியில் நன்றாக அரைத்து கொள்ளுங்கள். இவற்றை ரொம்ப பொடியாக அரைத்து கொள்ள வேண்டாம், பவுடர் போல் அரைத்து கொள்ளாமல் இது மாதிரியாக அரைத்து கொள்ளுங்கள். பவுடர் போல் இல்லாமல் இவற்றை அரைத்து கொண்டு ஒரு வானொலியில் எடுத்துக்கொள்ளுங்கள். இவற்றில் தேங்காய் எண்ணெய் தேவையான, உங்களுக்கு எவ்வளவு நாள் வைத்து பயன்படுத்தப் போகிறீர்கள், செக்கிலிருந்து வாங்கிய தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்த வேண்டும்.
இவற்றை அப்படியே நீங்கள் அடுப்பில் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அப்படியே அடுப்பில் வைத்து வைக்க வேண்டும் என்றுதான் பல வீடியோக்கள் யூடியூப்பில் போட்டிருக்கிறார்கள். ஆனால் இவற்றை நன்றாக கலக்கிவிட்டு கொதிக்கும் தண்ணீர், இப்போது பாருங்கள், இவற்றை இதுபோல் சூடுபடுத்துங்கள். கொதிக்கின்ற தண்ணீரில் இவற்றை சூடுபடுத்த வேண்டும். அப்படியே நேராக இவற்றை சூடுபடுத்தினால் இந்த வெந்தயம், கருவேப்பிலை, கருஞ்சீரகம் இவையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கருகி போய்விடும். அதனால் தான் இந்த முறையை பயன்படுத்துகிறோம். இந்த முறையைத்தான் சித்தர்கள் பயன்படுத்தினார்கள். அதாவது கொதிக்கின்ற தண்ணீர் மூலம் இவற்றை சூடுபடுத்தும் போது இவை கருகுவதில்லை. அப்படியே இவற்றினுடைய சித்த மருத்துவ குணமும் மாறாது. இதுபோல் அதிக நேரம் வைக்க வேண்டாம். இதுபோல் அந்த எண்ணெய் ஒரு வெள்ளை நிற நுர நுரையாக வந்துவிடும். அப்படி வந்துவிட்டதென்றால் கண்டிப்பாக நிறுத்தி கொள்ளவும் சூடுபடு பண்ணுவதை. நன்றாக ஆறிய பிறகு இவற்றை ஒரு பாட்டில் தயவு செய்து பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்த வேண்டாம். பீங்கான் பாட்டில் இவற்றை ஊற்றுங்கள். பல வீடியோக்களில் சொல்லியிருப்பாங்க இவற்றை வடிகட்டி ஊற்ற வேண்டும் என்று. வடிகட்ட வேண்டாம். வடிகட்டினீர்கள் என்றால் கண்டிப்பாக இவற்றில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து இறங்காது. இதை நீ அப்படி ஊற்றுங்க, வடிகட்ட வேண்டாம். பிறகு இவற்றை ஒரு வெள்ளை துணி கொண்டு கட்டி விடுங்கள். இப்படி நூல் கண்டை பிடித்து வெள்ளை குடி கொண்டு வெள்ளை துணி கட்டிய பிறகு இவற்றை தேவையில்லாத துணிகளை கத்தரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி கட்டிவிட்டீர்கள் என்றால் இவற்றை அதிகமாக செய்ய வேண்டாம். 15 நாளுக்கு ஒரு முறை இது மாதிரி புதுமையாக செய்து பயன்படுத்துங்கள். இவற்றை இப்படி பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். 7 நாட்களுக்கு ஒரு முறை இவற்றை சூரிய வெயிலில் வைத்து, இவற்றை சூரிய வெயிலில் ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் சூரிய வெயிலில் வைத்து பயன்படுத்துங்கள். 7 நாட்களுக்கு ஒரு முறை சூரிய ஒளியில் ஒரு மணி நேரம் வையுங்கள். நீங்கள் எண்ணெய் தேய்க்கும் போது இப்படி எண்ணெய் தேய்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இவற்றில் எண்ணெய் மட்டும்தான் வெளியே வரும். இப்படி நீங்கள் இந்த கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்துங்கள். முடி உதிர்வு, பொடுகு, இளநிறை இவையெல்லாம் நீங்கிவிடும். கண்டிப்பாக கருஞ்சீரக எண்ணெய் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும் உங்களுக்கு. தொடர்ந்து இதை பயன்படுத்தி வாருங்கள். இதை பற்றியான சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கு நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன். குழந்தைக்கு கருஞ்சீரகத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றால், முன்பெல்லாம் கருஞ்சீரகத்தை வறுத்து குழந்தையினுடைய கையிலும் கழுத்திலும் கட்டி வந்தார்கள். இவையெல்லாம் என்ன நோய் எதிர்ப்பு சக்தி தரப்போகிறது என்று கேலி பேசிய சில மருத்துவர்கள் இன்று அந்த கருஞ்சீரகத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற பொருள் இருப்பதாகவும், அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கிறது என்றும் வெளி விஞ்ஞானிகள் தெரிவித்த பிறகு கருஞ்சீரகத்தின் மீது நம்பிக்கை வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கருஞ்சீரகத்தை தான் குழந்தைக்கு எந்த முறையில் நாம் அவற்றை பயன்படுத்தி குழந்தைக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தப் போகிறோம் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். சிறிதளவு வானொலியில் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிதளவு எடுத்துக்கொண்டு ரொம்ப கருக வறுக்க வேண்டாம். சிறிதளவு மட்டும் இவற்றை வானொலியில் போட்டு நன்றாக வறுத்து கொள்ளுங்கள். ரொம்ப கருக வேண்டாம். இவற்றை திரும்ப இந்த வறுத்த இந்த கருஞ்சீரகத்தை ஒரு வெள்ளை துணியில் எடுத்துக்கொள்ளுங்கள். முடிச்சு போல் நன்றாக இப்படி முடிச்சு போல் கட்டி இவற்றை குழந்தையின் கழுத்தில் கட்டிவிடுங்கள். இதுதான் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இவற்றை நமது தமிழர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த கருஞ்சீரகத்தை வறுத்து இந்த வெள்ளை துணியில் கட்டி இந்த முடிச்சை கழுத்தில் கட்டி விடுவார்கள். குழந்தையின் கழுத்தில் கட்டுவதால் இவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்
அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது. இந்த கருஞ்சீரகத்தினுடைய சுவாசத்தை குழந்தைகள் சுவாசிக்கும் போது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. எனவே சளித்தொல்லை, காய்ச்சல், சின்ன சின்ன நோய்கள் குழந்தை காலத்திலிருந்தே வராது. இவற்றை பிறந்த குழந்தை முதல் 5 வயது வரை இவற்றை இந்த கருஞ்சீரகத்தை வறுத்து கழுத்திலும் கையிலும் கெட்டி வாருங்கள். மாதத்திற்கு ஒரு முறை இந்த கருஞ்சீரகத்தை மாற்றி விடுங்கள். புது புது கருஞ்சீரகத்தை வறுத்து வறுத்து கெட்டி வந்தீர்கள் என்றால் உங்கள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன வியாதிகள் முற்றிலுமாக குணமாகும். மீண்டும் சொல்கிறேன், இவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது இந்த கருஞ்சீரகத்தில். இதற்கு முன்பு 2 செய்முறைகளையுமே பார்த்தீர்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தோன்றினால் உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பயனுள் அளிக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை உங்கள் உறவுகளுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள். நாம் இன்னொரு சிந்தனையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.